வெல்கம் டு ஹோம் ரெயின்போ சேனல். இன்னைக்கு வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படி ஒரு ஆரத்தி தட்டு பண்றதுன்னு காமிக்கிறேன். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு தேவையானது இந்த மாதிரி வேஸ்ட் பீசஸ், இங்க பாருங்க இந்த மாதிரி வேஸ்ட் பீசஸ். இதெல்லாம் டிசைன்டா இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கிடைக்கலனா இந்த மாதிரி எல்லாம் பிளைனா கிடைக்கும் பாத்தீங்களா, இதை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஷேப் வேணா உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு நீங்க பண்ணலாம். முதல்ல என்ன பண்றோம்னு பாருங்க. இப்போ ரெண்டு ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கு தேவையானது வந்து இன்னொன்று வந்து இந்த மாதிரி கிளிட்டரிங் ஷீட், ஃபோம் ஷீட். பாருங்க நான் ரெண்டு கலர் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து எனக்கு பிடிச்ச ஒரு மனக்கோலத்தை டிரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கோலம் பிடிக்குமோ அந்த கோலத்தை நீங்க டிரா பண்ணிக்கோங்க. நான் இதப்போ கட் பண்ண போறேன். பாருங்க நான் இந்த மாதிரி கோல்டு ஃபோம் ஷீட்ல கட் பண்ணிருக்கேன். இது வந்து பேஸுக்கு வந்து சில்வர் ஃபோம் ஷீட்டை யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க வந்து ஆர்டினரியா இருக்கிறத கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கிளிட்டரிங்கா இருக்கட்டும்னாக்க ரெண்டுமே ஒரே மாதிரி எடுத்திருக்கிறேன். இப்போ இங்க இத வச்சு, அதாவது ரெண்டு பீஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டு பீஸ் நடுவுல நம்ம இந்த சில்வர் ஷீட்டை வைக்க போறோம். க்ளூ கன் எடுத்துக்கோங்க. அப்படியே ஃபுல்லா சுத்தில கம் அப்ளை பண்ணிட்டு இந்த ஃபோம் ஷீட்டை கரெக்டா பிளேஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா, கரெக்டா பிளேஸ் பண்ணிருங்க. அடுத்து இன்னொரு பீஸ வந்து இது மேல இன்னொரு, ரெண்டு சைடும் ஒரே மாதிரி தாங்க இருக்கு, ஒன்னும் வித்தியாசம் அப்படி ஒன்னும் தெரியல. நீங்க எடுக்கிற அந்த மெட்டீரியல பார்த்து நீங்க அதை பாத்துக்கோங்க. எனக்கு இது ரெண்டு ஒன்னு போல தெரியறதுனால எந்த பக்கம் வச்சாலும் கரெக்டா தான் இருக்கு. ஒரு பக்கத்துல கம் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்படியே கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம வச்சிருங்க, அப்படியே ஒட்டிக்கும். இப்போ இந்த மனக்கோலத்தை பாருங்க, சென்டரா பார்த்து பிளேஸ் பண்ணிக்கிங்க. ஒரு சின்ன பீஸ் இருக்கு, அதே நடுவில் பிளேஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட வேஸ்ட், அதாவது நீங்க மிஷின் தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பீஸ் வந்து உங்களுக்கு, அதாவது நூல் கண்டோட எம்டி, அந்த என்ன சொல்றது அட்டைங்களா, இதை வந்து நீங்க வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இந்த சின்ன சின்ன மூடி, ஏதாவது வாட்டர் பாட்டில் மூடி ஏதாவது இருந்ததுன்னா அதை கூட நீங்க கட் பண்ணி இந்த கீழே, அதாவது நம்ம ஸ்டாண்ட் மாதிரி ஏதாவது வேணும் இல்லைங்களா, அங்க வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை தான் யூஸ் பண்ணிருக்கேன். வேஸ்ட் மெட்டீரியல் சொன்னதால நான் இதை யூஸ் பண்ணிருக்கேன். நான் கட் பண்ணி ஒட்டுறதை காமிக்கிறேன். இந்த பாருங்க, இந்த வேஸ்ட் பீஸ் எல்லாம் ஒட்டிட்டு இருக்கேன். நல்லா கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. சென்டரா பார்த்து ஒட்டி விட்டுருங்க. உங்களுக்கு வேற பீசஸ் ஏதா கிடைச்சா கூட பரவாயில்ல. உங்களுக்கு வேற ஏதாவது டெக்கரேட்டிவா கிடைச்சதுன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காயட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நம்ம எடுத்துக்கலாம். நான் குங்கும மஞ்சளும் சேர்த்து வச்சிருக்கேன், அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இது ஆரத்தி தட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல எல்லாம் டெக்கரேஷன் பண்ணல, ஏன்னா இது ஏற்கனவே கிளிட்டரா இருக்கு இல்லையா, அதனால கிளிட்டரிங்கா இருக்கிறதுனால நான் இந்த போர்ஷன் எதுவுமே ஹெவியா பண்ணல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா பெயிண்ட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஒட்டிக்கலாம். அது ஆப்ஷனல் தான், அவங்க டேஸ்ட், அவங்களோட ஐடியா, கிரியேட்டிவ்னஸ் பொறுத்து இருக்கு. இதை ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.